விஜய் தொலைக்காட்சியில் எல்லோருக்குமே ஃபேவரட்டான ஒரு சீரியல் தான் ஆஹா கல்யாணம். மூன்று பெண்களை மையமாக கொண்டு நடக்கப்படுற ஒரு கதை களம் தான். அது மட்டும் இல்லாமல் மூன்று பெண்களை பெற்ற தாய் எந்த அளவுக்குலாம் வந்து என்னென்ன கோல்மால் பண்ணி என்னென்ன கஷ்டப்பட்டு எப்படிலாம் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற இன்னல்கள் என்னென்ன அப்படின்றத தான் எல்லாத்தையும் வந்து கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் வந்துட்டு சூர்யா மகா இந்த பேர் வந்து எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இல்லையா. சூர்யா வந்துட்டு மகா கிட்ட ரொம்பவே கோபமாக சொல்லிடுவாங்க, என்றைக்குமே நீ வந்து என் ஒய்ஃபாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதுக்கு பொசசிவ்னஸ் என் மேலே அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதற்கு பதிலுக்கு மகா உங்களுக்கு என் மேலே பொசசிவ்னஸ் வராதா அப்படின்னு கேட்டதுக்கு ஏன் வரணும் கண்டிப்பாக வராது அப்படின்ற மாதிரி தான் சூர்யா சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக இந்த என்ட்ரியா இல்லை எதற்காக அப்படின்றது வந்து தெரியல. இந்த சீரியலில் வந்து புதுசாக ஒரு என்ட்ரி வராங்க கிறிஷ் அப்படின்ற ஒரு கேரக்டர் பேரில். யார் நடிக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா யுவன் மயில்சாமி அவர்கள் தான். இவங்க வந்துட்டு ஏற்கனவே விஜய் தொலைக்காட்சியில் தங்கமகள் சீரியலில் லீட் ரோல் மேல் லீட் ரோல் பண்ணுறாரு. அண்ட் இப்போ அதை தொடர்ந்து இதில் வந்து ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க, நியூ என்ட்ரியாக வந்து வராரு. ஸோ இவர் மூலயமா சூர்யா மகா வந்து ஒன்று சேருவாங்களா அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.